வணக்கம் நண்பா. பொது அறிவு, இந்திய அரசியல், லோக் அதாலத், அவசர நிலை. லோக் அதாலத் நீண்டகாலம் தேங்கியிருக்கும் வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்குகின்றன. குற்றவியல் வழக்குகளை தவிர மற்ற அனைத்து வழக்குகளும் லோக் அதாலத் நீதிமன்றங்களின் மூலம் தீர்வு காணலாம். லோக் அதாலத் நீதிமன்றங்களை விரைவு நீதிமன்றங்கள் என்றழைக்கிறோம். 3. தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி நிலை அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் பெற்றுத் திகழ்கிறார். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல், போர், அயல்நாட்டு படையெடுப்பு மற்றும் இராணுவ கிளர்ச்சி ஏற்படும்போது அதனை சமாளிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 352 பிரிவு வழி செய்கிறது. ஒரு மாநிலத்தில் மாநில அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும்போது அந்த மாநிலத்தில் நெருக்கடி நிலைமையை கொண்டு வர இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 பிரிவு வழி செய்கிறது. இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு நெருக்கடி தோன்றினால் அதனை சமாளிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 360 பிரிவு வழி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 352 பிரிவு மூலம் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவித்து நாட்டை பாதுகாக்க முடியும். அரசியலமைப்பு சட்டம் 356 பிரிவு என்படி மாநிலத்தில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் மாநில நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கிறார். நிதி நெருக்கடி அரசியலமைப்பு சட்டம் 360 பிரிவு என்படி நாடு முழுவதும் அல்லது ஏதாவது ஒரு பகுதியில் நெருக்கடி நிலைமை அறிவிக்கப்படுகிறது. அண்மை காலத்தில் விரைவாகவும் குறைந்த செலவிலும் நீதி கிடைப்பதற்காக, குறிப்பாக ஏழை மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 1987 ஆண்டு சட்டப்பணிகள் ஆணைய சட்டத்தின்படி லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டன. இந்திய நிலைமைகளை சமாளிக்க குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அவை நெருக்கடி நிலை அதிகாரங்கள் என்றழைக்கப்படுகின்றது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் பற்றி மேலும் அறிந்து கொள்ள நாளேடுகள் பெரிதும் உதவியாக உள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் தமிழகத்தில் பல வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. இதை போன்ற பொது அறிவு வினா விடைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.